நாங்கள் டார்ஜிலிங் வந்திருக்கிறோம். தேயிலை தோட்டத்திற்கு வந்திருக்கிறோம். தேயிலை தோட்ட தொழிலாளிகள் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த தேயிலையை பறித்து போடுகிறார்கள் என்று அவர்களிடம் பேசி நாங்கள் தெரிந்து கொண்டோம். இங்கு அவர்களுடைய பரம்பரை உடையணிந்து இருப்பவர்கள் எல்லாம் இந்த மாதிரி போட்டோ எடுத்து மகிழ்கிறார்கள். சரி, நாமும் அந்த மாதிரி செய்யலாமே என்று அவர்களிடம் அந்த கூடையை வாங்கி நான் பறிப்பது போல் செய்கிறேன். ரொம்ப எளிமையாக நம்ம நினைச்சுக்கிறோம், ஒரு போட்டோக்கு போஸ் கொடுக்குறோம், இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனால் அந்த மக்கள் படும் பாடு அவர்கள் சொன்ன பாஷையிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். அட்டை பூச்சிகள் எல்லாம் நிறைய இருக்குமாம், கால் காலில் கடிக்கும், அதையெல்லாம் தாண்டி தேயிலை பறிக்க வேண்டும், விரல்களெல்லாம் நகங்களெல்லாம் வலிக்கும் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பாஷை கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதால ஏதோ ஒன்று புரிந்து கொண்டோம். உண்மையிலேயே இந்த மக்களை எல்லாம் எப்படி இவர்கள் எல்லாம் வாழ்க்கை இப்படி நடத்துகிறார்கள், இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. டீ வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக குடிக்கிறோம், நம்ம டீ குடிக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் அதை குடிக்கிறப்போ அந்த தேநீரை பருகிறப்போ நம்ம அந்த மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்கிறோம். அது வருவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். ஒரு விவசாயியை நம்ம சொல்கிறோம் இல்லையா, நாம் சாப்பிட்ற சாப்பாடு அந்த விவசாயிகள் சேற்றில் கை வைத்தால் தான், கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். அதே போல இவர்கள் பாடுபட்டு இந்த இலைகளை இந்த கொழுந்துகளை பறித்து அந்த தேயிலையை அனுப்பி தேநீருக்கு நாம் அது வருவதற்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப மலப்பாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நாங்கள் டார்ஜிலிங்கில். மிகச் சிறப்பாக இங்கே அனைவரும் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுடைய பாரம்பரிய உடையை அணிந்து அங்கெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள், மிகச் சிறப்பு. பாய், நன்றி.